சேகர் தேவானே பானு, இதை வழங்குபவர் வந்து எஸ்டி பானுச்சந்தர். நான் தான் எஸ்டிபி குரூப்ஸ் திருநெல்வேலி. தமிழில் ஐஏஎஸ் பண்ணுவது எப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுப்போம். இது வந்து என் குரூப்பை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். சேகர் தேவானே பானுங்கிறது கம்பெனியோட நேம். ஆன்லைன் ஃப்ரீ எஜுகேஷன், அதாவது முழுக்க முழுக்க இணையதளத்தில் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குறதே எங்களோட மோட்டிவேஷன். இது எங்களோட பேஜில் யார் யாரெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால், எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த பேஜை உருவாக்க பண்ணாங்க, அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் இதை எல்லாம் தெரிஞ்சுட்டு ஃபேஸ்புக் ஐடியா நீங்கள் லைக் போட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாஸ் மூமெண்ட். மாஸ் மூமெண்ட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் வெதரிங் மெட்டீரியல் டோன் இயர் ஸ்லாப் டியூ டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். மாஸ் மூமெண்ட்டை பார்த்திங்கன்னா மூணாக பிரிக்காங்க, சாயில் கிரிப், சாயில் ஃப்ளோ, லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு மூணாக பிரிச்சிருக்காங்க. மாஸ் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சாயில் வந்து இல்லை ஏதோ ஒரு இடத்துல வெதரிங் ப்ராசஸ் அரிப்போ ஏதோ ஒன்று எடுத்து அந்த இது வந்து ஒரு இடத்துல, அதாவது ஹில் இல்லை மலை பிரதேசங்களில் மேலே அடுக்கிலேருந்து கீழே இருக்கு அடுக்குகளுக்கு பயணம் பண்ணும் போச்சில் விளையக்கூடிய விளைவே மாஸ் மூமெண்ட் சொல்கிறாங்க. சாயில் கிரிப்பை பற்றி பார்க்க போகிறோம். சாயில் கிரிப்னா என்னென்னா, ஒரு சாயில் வந்து ஹில் ஸ்லோப் மலையின் உச்சியிலிருந்து கீழ் நோக்கி, அதாவது டவுன் வேலி அந்த மாதிரி இடத்துக்கு பயணம் பண்ணும் போச்சில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். இது வந்து லேண்ட்ஸ்லைடோட வித்தியாசமானது, ஏன்னா இதோட அஃபெக்ஷன் ஏரியா பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் லேண்ட்ஸ்லைடோட. இது வந்து சில இடத்துல மட்டும்தான் அக்வர் ஆகும், முக்கியமாக மலைப்பிரதங்களில் தான் இது நடக்கும். ஏன்னா மலைப்பிரதத்தில் தான் இந்த சாயில் மேலே உள்ள சாயில் வந்து அப்படியே அரிச்சு கீழே உள்ள சாயிலுக்கு வரும். அதனால் இதை வந்து சாயில் கிரிப் அப்படின்னு சொல்கிறாங்க. சாயில் கிரிப்பை நம்ம டயக்ராமில் பார்க்குறோம். ஏதோ ஒரு மலையிலேருந்து அந்த ரோட் சைடுக்கு அந்த சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. இதை சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஒரு செவரை கட்டிக்கிட்டு செவரை மூணாக லேயராக பிரிச்சுக்கோங்க. அதில் நடு லேயரை பார்த்திங்கன்னா, அந்த நடு லேயரில் வந்து வெதரிங்கோ இல்லை எரோஷனோ எடுத்து அந்த நடு லேயர் மட்டும் அழிஞ்சு மேல் லேயர் மேலேருந்து அப்படி கீழே வருது. ஏன்னா லூப்ரிகண்ட் ஆஃப் வாட்டர் அண்டர் கிரவுண்ட் வாட்டராகவும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் புவியிருப்புத்தன்மையானும் அது கீழ் நோக்கி இழுக்கப்படுது. அப்போ அந்த சாயில் மேலே உள்ள சாயில் என்ன பண்ணுவோம், கீழே நோக்கி வரும்போச்சில் சில மாற்றம் அந்த லேண்டில் நடக்கும், இல்லை அந்த சர்ஃபேஸில் வந்து நிறைய மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹார்ம்ஃபுல் தான் விளைவிக்கும். இப்போ ஏதாவது ஒரு பில்டிங் எதுவும் அங்கே கிட்டியிருந்தாங்கன்னா அது உடைய வாய்ப்பு இருக்குது, ரோட்ஸ் பிளாக் ஆகும், டிரான்ஸ்போர்ட் கம்ப்ளீட்டாக கட் ஆகும். இந்த மாதிரி சாயில் வந்து மேலேருந்து கீழ் நோக்கி பயணம் பண்ணுறதை வந்து சாயில் கிரிப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உண்மையான சாயில் கிரிப். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேலி தெரியும், அந்த வேலியை பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததோட முன்னாடி வந்திருக்கு. ஏன்னா கீழே உள்ள அந்த லேயரில் உள்ள சாயில் வந்து மேலேருந்து கீழ் நோக்கி வந்திருக்கு. அது வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டராலையும் வேறு நம்ம மேன்மேட் திங்ஸாலையும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில அனிமல்ஸோட மூமெண்ட்னாலையும் முக்கியமான காரணம் என்னென்னா வெதரிங் அண்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து மேலே உள்ள சாயில கீழ் நோக்கி இழுக்குது. அந்த ஈர்ப்புனால என்ன ஆகுதுன்னா, அந்த சாயில் மூவ் ஆகும் போச்சுல அந்த சாயில் மேலே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மூவ் ஆகுது. அதனால தான் அந்த வேலி வந்து பெண்ட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா ரோடு அதிகமாக நடக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஹிமாலயஸ் ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஹிமாலயஸ் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட், ஒரிசா, அசாம் அந்த மாதிரி மலைப்பிரதங்களில் இந்த சாயில் கிரிப் அதிகமாக நடக்கும். இது வந்து எங்களை குரூப்பை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ். www.facebook.shekardevanebanu பேஜை நீங்கள் லைக் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து யூடியூப் சேனலில் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ளஸ்லேயும் ஆட் ஆடுங்க. அதுக்கடுத்து உங்களை வந்து நல்லா கேர் பண்ணிக்கோங்க. குட் பை.